அகலகில்லேன் கிரகம் சென்று அலர்மேல் மங்கை முறைமாறுவான். நிகரில் புழாய் உலகம் ஒன்றுடையாய் என்ன யாழ்வானே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சியில் திருமலை திருப்பதியில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தின் சிறப்பு தொகுப்பை தரிசிப்பதற்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். திருமலை திருப்பதியில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீவாரி பிரம்மோற்சவத்தில் எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய மலையப்ப சுவாமி சர்வ பூபால வாகனத்தில் எழுந்தொருளிய அதி அற்புதமான காட்சியையும், அதற்கடுத்ததாக பெருமாளுக்கு நடைபெற்ற நாச்சியார் திருக்கோலம் மோகினி அலங்கார சேவை, அதனையும் நாம் இன்றைக்கு தரிசிக்க இருக்கின்றோம். அன்பர்களே, மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அப்படி சர்வ பூபால வாகனத்தில் கிருஷ்ணாவதார கோலத்தில் எழுந்துருளுகின்றார். அப்படி சர்வ பூபால வாகனம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதாவது இந்த உலகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்களுக்கு அந்த காலத்தில் பூபாலர்கள் என்று பெயர். பூ என்று சொன்னால் பூமி, அந்த பூமியை பரிபாலிக்கக்கூடியவர்கள், ஆகையினாலே அவர்களுக்கு பூபாலர்கள் என்று பெயர். ஆனால் அந்த அரசர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடியவன், அந்த அரசர்களையும் இயக்கிக் கொண்டு எல்லாவற்றையும் திறம்பட செயல்படுத்தி கொண்டு இருக்கக்கூடியவன் யார் என்று சொன்னால், எல்லாமல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய திருமாலாகிய தெய்வம் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் சர்வ பூபால வாகனத்தில் அப்படி இறைவன் எழுந்தொருளுகின்றான். இதை ஆண்டாள் ஆட்சியார் கூட தன்னுடைய திருப்பாவையில் குறிப்பிடுகின்ற பொழுது, அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற் கீழே சங்கம் இருப்பார்போர் வந்து தலை பெய்தோம் என்று குறிப்பிட்டாள். எனவே உலகத்திற்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவன் பரம்பொருள். அப்படிப்பட்ட இறைவன் சர்வ பூபால வாகனத்தில் எழுந்தருளக்கூடிய காட்சியை இப்பொழுது நாம் தரிசிப்போம். வாருங்கள், பிரம்மோற்சவத்தின் சிறப்பு தொகுப்பில் பெருமாள் நாச்சியார் திருக்கோலத்தில் எழுந்துள்ளக்கூடிய காட்சி. இதனை மோகினி அவதாரம் என்றும் மோகினி அலங்காரம் என்றும் ஒரு சிலர் குறிப்பிட்டு விடுகின்றார்கள். அதாவது நாச்சியாருடைய கோலத்தையும், அதாவது தாயாருடைய கோலத்தையும் பெருமாள் எடுத்துக்கொள்கின்றார். எந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இதனை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டு இருக்கின்றார்கள் அன்பர்களே. இப்படி இந்த நாச்சியார் திருக்கோலம் என்று சொல்கின்ற நேரத்தில் பெருமாள் அந்த நாச்சியாராகவே அவதாரம் செய்தார். அதனைத்தான் ஒரு சிலர் என்ன செய்கின்றார்கள், மோகினி அவதாரம் என்று. அப்படி பெருமாள் மோகினி அவதாரமாக எடுத்த ஊர் எது என்று சொன்னால், மதுரைக்கு அருகிலே இருக்கக்கூடிய திருமோகூர். அந்த திருமோகூர் திருத்தலத்தில் எழுந்தருளக்கூடிய இறைவன் காலமேக பெருமான். அந்த காலமேக பெருமானை வழித்துணை பெருமாள் என்று அழைப்பார்கள். அடுத்ததாக அன்பர்களே, இந்த திருமலையில் இருக்கக்கூடிய பெருமாள் இன்றைக்கு நாச்சியார் திருக்கோலத்தில் எழுந்தருளுகின்றார். இந்த நாச்சியார் திருக்கோலத்தில் எழுந்தருளக்கூடிய பெருமாளுக்கு பக்கத்திலேயே பார்த்தீர்கள் என்று சொன்னால், அப்படி கண்ணபிரான் ஆஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கண்ணபிரானும் ஒரு பல்லக்கில் எழுந்தருளுகின்றார். அதாவது பெருமாள் பல்லக்கில், மலையப்ப சுவாமி நாச்சியார் திருக்கோலத்தில், அப்படி தாயாருடைய திருக்கோலத்தில் எழுந்தருள, அருகிலேயே கண்ணபிரானும் எழுந்தருளுகின்றார். என்ன சுவாரஸ்யமாக, அந்த பெருமாள் மீது இருக்கக்கூடிய பக்தியின் காரணமாக நம்முடைய முன்னோர்கள் இறைவன் என்பவன் வணங்குவதற்கு மட்டும் உரியவன் அல்ல, அவன் அனுபவிப்பதற்கும் உரியவன். அதாவது ஒரு பக்தி அனுபவத்தில், அந்த இறை இன்பத்தில் நாம் ஈடுபட வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோர்கள் சில வழிபாட்டு முறைகளை வகுத்து இருக்கின்றார்கள். அந்த வகையிலே தான் நாச்சியார் திருக்கோலத்தில் பெருமாள் எழுந்தருளுகின்ற பொழுது கூடவே அப்படி ஆஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கண்ணபிரானும் எழுந்தருளக்கூடிய காட்சி. இப்பொழுது நாம் நாச்சியார் திருக்கோலத்தில் பெருமாள் எழுந்தருளக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை தரிசிப்போம். வாருங்கள், ஸ்ரீவாரி பிரம்மோற்சவத்தில் சிறப்பு தொகுப்பை நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த சிறப்பு தொகுப்பில் பெருமாள் மலையப்பன் அப்படி சர்வ பூபால வாகனத்திலும், அதற்கடுத்ததாக நாச்சியார் திருக்கோலத்திலும் எழுந்தருளக்கூடிய திவ்ய சேவையை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோம். இந்த உலகத்திற்கெல்லாம் நாயகன் அந்த இறைவன் பரம்பொருள் என்பதை காட்டுகின்ற வகையிலே தான் அப்படி இறைவன் எழுந்தருளினார் சர்வ பூபால வாகனத்தில். அதற்கடுத்ததாக அப்படி நாச்சியார் திருக்கோலத்தில் பெருமாள் எழுந்தருளினார் என்பதை சொல்கின்ற பொழுது, அந்த கண்கள், அதாவது பெருமாளுடைய கண்கள் காட்டி கொடுத்து விட்டன. எப்படி என்றால்,
தாயாருடைய கண்கள் கருணை ததும்பக்கூடியது. இயற்கையாக இருக்கக்கூடியவை அந்த கருணை என்பது இயற்கை. செயற்கை என்பது மாறும், கருணை மாறாது என்று குறிப்பிட்டோம் அல்லவா. எப்படி என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய மல்லிகை காடு, அந்த மல்லிகை காடு வழியாக பெரிய கோடீஸ்வரர், உலகத்திலேயே பெரிய பணக்காரர், அவர் ஏதோ வாக்கிங் மாதிரி நடந்து போயிட்டுருக்கார். அந்த மல்லிகை வாசனையே ஆஹா அப்படின்னு நுகர்ந்து கொண்டே போகிறார். அவருக்கு நல்ல வாசனை அடித்தது. ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே லாட்டரி அடிக்கிற ஆசாமி பஞ்ச பராரி அவன் அந்த பக்கமாக போகிறான் மல்லிகை காடு வழியாக. அப்போ அந்த மல்லிகையெல்லாம் மனசில் நினைக்குமா, நம்ம அந்த பணக்காரருக்கு தான் வாசனை அடிக்கணும், இவனுக்கு அடிக்கக்கூடாதுன்னு. இல்லை இல்லை, யாராக இருந்தாலும் மல்லிகை வாசனை இயற்கை மாறாது, அனைவரும் அந்த வாசனையை அனுபவிப்பார்கள். அதை போலத்தான் பகவானுடைய இறைவனுடைய கருணை என்பதும், அந்த இறைவனுக்கு உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், பணக்காரர் ஏழை, உள்ளூர் வெளியூர், ஆண்கள் பெண்கள் என்ற, படித்தவர் படிக்காதவர் எந்த வித்தியாசமும் கிடையாது, யாராக இருந்தாலும் ஒரே மாதிரியாகத்தான் அந்த இறைவன் கருணையை காட்டுவான். அதைத்தான் அந்த கருணை என்பது இயற்கை என்று குறிப்பிட்டு அந்த தாயாருடைய விழிகளில் இருக்கக்கூடிய கருணை இயற்கை என்று குறிப்பிட்டார்கள். அப்படி மாறாத கருணையோடு நமக்கு அருள் செய்யக்கூடிய மலையப்ப சுவாமியினுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாடிய நலம்.